பர்திமேயூ சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் வேதம் சொன்னபடி ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ என்று பாடுகிறோமே, அதுபோல ஆலயங்கள் ஆராதனை கூடி வைக்க முடியாதபடிக்கு சில தடைகள் இருந்தாலும் ஒரு வழி அடைக்கப்படும் போது புது வழிகளை திறந்து தவறாதபடிக்கு உங்களோடு சந்திக்கவும் வசனத்தை போதிக்கவும் அநேகர் ஆர்வத்தோடு கேட்கவும் தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ஃபோனில் அநேகர் நல்ல பல கருத்துக்களை சொல்லுகிறீர்கள், அது மட்டுமல்ல அநேகர் பல ஜபக்குறிப்புகளையும் சொல்லுகிறீர்கள். எத்தனையோ பேர் ஆச்சரியப்படுறீங்க. அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பேர் நான் சொல்லக்கூடாது. அவங்க ஜபம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னாங்க, அவரே ஃபோன் எடுத்தார், ஜபம் பண்ணார் அப்படின்னாங்க. அவர் அந்த அம்மா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு அவங்க சொல்கிறது கேட்குது. அவர் சார், போடி பைத்தியக்காரி, அவங்க வீட்டுக்காரம்மா சொல்கிறார். எந்த ஊழியக்காரன் அவன் ஃபோன் எடுப்பானா? அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. வேறு யாராக பேசிட்டு போகிறாங்க? இல்லை இல்லை, நீங்கள் பேசுங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் தான் பேசுகிறேன் ஐயான்னு. அவருக்கு ஐயா ஆச்சரியமாக இருக்குது, யாரும் எடுக்க மாட்டாங்கன்னாரு. அப்போ தான் சொன்னேன், எல்லாரும் மனிதர்கள் தான். ஏன்னா தாழ்மையுள்ளவர்களுக்குத்தான் கிருபை. நாம் கட்டாயம் சொல்லுவது முக்கியமல்ல, யார் கூப்பிட்டாலும் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எப்பவும் கூப்பிடலாம், உங்கள் ஜபக்காரியங்களை தாராளமாக சொல்லலாம். நான் ஜெபிப்பதை விட எனக்கு வேறு வேலையே கிடையாது. எப்போதும் போல சொல்லுகிறேன், உங்கள் வேதாகமத்தை கைகளிலே எடுத்து வைத்து கொண்டு ஒரு வசனத்தை திருப்பி வைத்து கொள்ளுங்க. நான் இல்லாதவங்களுக்கு இங்கே வாசிக்கவும் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறவர்கள் கையில் எடுத்து தயவு செய்து வேதத்தை மறக்காமல் கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற வார்த்தையை திருப்பி நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 6:6 திருப்பி வைத்துக்கொள்ளுங்க. இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ஒரு பாட்டை பாட போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாக மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தால் நீமிக்கப்பட்டு வசந்தமா பெலியாலே காக்கப்பட்டு
அடக்கப்பட்டு கரை திரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவே ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவே இன்பயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் போதும். வேதத்தை எடுத்திருப்பீங்க நம்புறேன். நீங்களும் சேர்ந்து வாசிக்கலாம், உங்க வீட்டில இருந்தே நீங்க வாசிக்கலாம், இங்கேயும் வாசிக்க சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 6:6 வாசிக்க கேட்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஐயா, போதும் அப்படிங்கிற மனம் இருக்கணும். தேவபக்தி எல்லாருக்கும் இருக்கிறனால தான் தொலைக்காட்சியை திருப்பியாவது பாதி கேட்டுக்கிட்டாவது பாதி கேட்காமையாவது வேலையாவது பார்க்குறீங்க, கேட்குறீங்க. முழுசாக கேட்குறவங்க சிலர் இருக்கத்தான் செய்கிறீங்க. அதனால் உங்கள் பக்தியை குறித்து நான் சொல்லவில்லை. பக்தி இருக்கிறதுனால தான் எல்லாரும் வேதத்தை எடுங்கன்னு ஒன்று எடுக்கிறீங்க, கவனமாக கேளுங்கன்னு ஒன்று கேட்குறீங்க. சில குறைவுகளை சொல்லும்போது கூட உடனே நாங்களும் இருக்கிறோம் என்று ஒத்தாசையெல்லாம் செய்கிறீங்க, உண்மைதான். ஆனால் ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமா, போதும் என்கிற மனதோடு கூட மட்டுமல்ல தேவபக்தியும் இருக்கணும். ரெண்டு காரியம் இருக்கணும். ஒன்று என்ன செய்யணும், போதுங்கிற மனம் வேணும். ஏன்னா மனம்தான் ஒரு குரங்கு டார்வின் தியரி படி. ஏன்னா இந்த மனம் ஒரு குரங்கு என்ன தெரியுமா, நாம் டிவி கிட்ட உட்காந்துருப்போம் சரீரத்தோடு, ஆனால் இந்த மனம் எல்லா பக்கம் போயிட்டு வந்துடும். வீட்டில் இருக்கிற அங்கே வீடு, பக்கத்து வீடு, எடுத்த வீடு, அது பக்கத்தில் விட்டது விடாது, வச்சது வைக்காது, எடுத்தது எடுக்காது, எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து என்ன செய்யும், ஓடிக்கிட்டு இருக்கா, சரி வந்துடும். என கண்பனுடைய மனம் போதும் என்கிற ஒரு மனம் மனுஷனுக்கு வர்றதே கிடையாதுங்க. பக்தி எது உண்மையான பக்தி, எல்லாத்தையும் பக்தி இருக்குது இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி முழங்கால் போடுனா போடுறோம், எல்லாரும் கையை தூக்குங்கன்னா தூக்குறாங்க, அல்லேலியா சொல்லுங்கன்னா சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுவோன்னா எல்லாம் பாடுறாங்க. ஆனால் உண்மையான பக்தி எதுவும் நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 1:27 வாசிக்க கேட்கப் போகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. நமக்கு பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, மாசில்லாத ரத்தத்தா சர்வ சுத்தமாக்குவார் வல்ல தேவ ஆவியினால் தீய சுவாபம் மாற்றுவார். ஏன்னா அந்த காலத்தில் கீர்த்தனையில் பாடுகிறோம், நல்ல செய்தி கேளுமே இயேசு ஏற்றுக்கொள்ளுவார், தள்ளி போடவே மாட்டார்னு சொல்லி பாடுறோம். என கண்பானுடைய எது உண்மையான பக்தி, பைபிளை தூக்கிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறாங்க, அது பக்தின்னு சொல்லிட முடியுமா? எப்பவும் வீட்டில் ஏதாவது ஒரு துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஓ அவ்வளோ பக்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட முடியுமா? இல்லைங்க, எல்லாருக்கும் பக்தி இருக்குது. ஆனால் எது உண்மையான அல்லது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தின்னு சொன்னால், மறுபடியும் அந்த வசனத்தை 27 பாருங்க, திக்கற்ற பிள்ளைகள். ஏன்னா நமக்கு சில நேரங்களில் அந்த திக்கற்ற பிள்ளைகளை நாம் விசாரிக்க மறந்துடுறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயத்தீரே அல்லவோ, எல்லாழு துணை எனக்கு
என் கையை திறக்காம இருந்தேனா எல்லாம் சொல்றார். திக்கற்றவர்களுக்கு நான் கையை திறக்கணும். உபாகமம் 15:11 வாசிக்கிறோம், தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று தேவனை கட்டளையிட்டிருக்கிறார். உண்மையான பக்தி எது தெரியுமா? நல்லா கவனிங்க, முழங்கால் போட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது இல்லைங்க. அதுக்காக அந்த ஜெபம் பண்ணுறது தவறுன்னு சொல்லலை, ஆவியில் நிறைவது தவறுன்னு சொல்லலை, அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் நிறைந்திருப்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையான பக்தி எது? விசாரிக்கணும். யாரை விசாரிக்கணுமா? திக்கற்ற பிள்ளைகளும், திக்கற்ற பிள்ளைகளும், விதவைகளும் படுகிற விதவைகள். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே கைம்பெண்களை விசாரிக்க நாம் கட்டாயம் கடமைப்பட்டிருக்கிறோம். திக்கற்றவர்களுக்கும் விசாரிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. ஏதோ இன்னைக்கு சுவிசேஷம் சொல்கிறோங்கிறது மட்டும் இல்லைங்க, ஆலயத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு கைம்பெண்ணாய் அல்லது விதவையாய் ஒரு பெண் வருகிறாள் என்றால் அவளை சகோதரியைப் போல, தாயைப் போல, வாலிய பெண்ணாக இருந்தால் சகோதரியைப் போல, மூத்தவர்களாக இருந்தால் தாயைப் போல நாம் விசாரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா அதில் முக்கியமாக விட்டுறக்கூடாது. பக்தி பக்தின்னு சொல்லி செய்ய வேண்டிய இந்த காரியத்தை விட்டுறக்கூடாது. அதனால தான் இங்கே யாக்கோபு அழகாக எழுதியிருக்கார், திக்கற்றவர்களை. திரும்ப 27 பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளும், பிள்ளைகளும், விதவைகளும் படுகிற, விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே, உபத்திரவத்திலே. ஏன்னா அவங்க படுற உபத்திரவம் இருக்க, திக்கற்றவர் படுற உபத்திரவத்தை நம்ம விவரிக்கவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், சங்கீதம் 22:24 பார்க்கிறோம், உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும்போது கேட்கிறவர். அவருடைய பாதையில் நடக்கிற நாம் அந்த திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஏன்னா நம்மை அவர் விசாரிக்கிறார். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா, 4:6 வாசிக்கிறோம் இல்லையா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டுல, உன்னை நிலைத்தே இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன் கைகளில் வரைந்திருக்கிறார். தாய் மறந்தாலும் மறவாத தெய்வம், அவரை பின்பற்றுகிற, அவரை உபசரிக்க அல்லது அவரை நாம் உபதேசிக்கிற நாம், அவரை குறித்து பிரஸ்தாவப்படுத்துகிற நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் உண்மையான பக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னா, எபிரேயர் 13:1 வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை உபசரிக்கணும், அதே சமயத்தில் உண்மையான பக்தி வேதத்தின்படி என்னன்னா திக்கற்றவர்களையும்,
விதவைகளும் நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிபதிகள் 3:27 சொல்லுகிறது. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி இன்றைக்கு போ நாளைக்கு வா தருகிறேன் என்று சொல்லாதேன். நீதிமொழிகள் 3:28 வாசிக்கிறோம். நமக்கு போதுங்கிற மனசு வேணும். ரெண்டாவது, அதோட கூடிய தேவ பக்தி இருக்கணும். பக்தினால நாம் என்னமோ அன்னைக்கு நமக்கு நாமே பக்தி விருத்திக்காக பேசுகிறதெல்லாம் நான் சொல்லலை. அது எவ்வளோ நேரம் நமக்கு நாமே பக்தி விருத்தி பண்ணிக்கிறதுக்கு பேசிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே நாம் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். வேதத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 9:36 துர்காள் என்ற ஒரு பெண் கிரேக்க பாஷையிலே தவித்தாள் என்று சொல்லப்படுகிற கிரேக்க பாஷையில் துர்காள் என்கிற ஒரு விதவை தாய் இருந்தாள். அவள் செய்தது தையல் தொழில்தான், ஆனால் அவள் தன்னை போல விதவைகளை விசாரித்தாள். அவளுக்கு அங்கிகளை தைத்து கொடுத்தாள். அவள் மரித்த போது எல்லாரும் அவள் தைத்து கொடுத்த அங்கியை வச்சிருந்ததுனால பேதுரு வருகிறார், தொற்கால மறுபடியும் எழுப்பி கொடுக்கிறார். ஏன்னா நம்ம விசாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாம உண்டு, நம்ம உண்டு, நம்ம ஊழியம் உண்டு இருக்கிறதுல நம்முடைய கடமையை என்ன தெரியுமா? நல்ல சமாரியனை போல நம்ம சுய வாகனத்தில் கூட ஏற்ற வேண்டாம், சத்திரத்தில் கொண்டு கூட விசா ஒப்படைக்க வேண்டாம், போயிட்டு வந்து செலவானா நான் கொடுக்குறேன்னு கூட பொறுப்பு கூட ஏற்க வேணாம். லேவியனை போல ஆசாரியனை போல விலகி போகாம விசாரிக்கணும். முத என்ன செய்யணும்? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை என்ன செய்யணும்? விசாரிப்பதும் உலகத்தால் கரைப்படாத. அதே சமயத்தில் நல்ல கவனிங்க, இப்படி விதவைகளை விசாரிக்க போகிற நேரத்தில் நம்ம மேலே கரைப்படக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கரை திரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக, காக்கப்படணும் இல்லையா? நாம காத்துக்கொள்ளணும் இல்லையா? நான் பாடணும்ல, கரை திரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன் வீதியில் புலவிடுவே இல்லையா? ஏழையா பொன் வீதியில் உலவிடுவே, இன்மையேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். போது நிறைவான ஜெப கோஷம் முழங்கும் போது அல்லேலூயாகிரும் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். போதும் என்கிற மனம் வேணும். அதே சமயத்தில் அதோட கூட தேவ பக்தி வேணும். மத்தையோ 10:25 வாசிக்க கேட்போம். மத்தை எழுதின சுவிசேஷம் 10:25 வாசிக்க கேட்போம். சீஷன் தன் போதகனை போலவும், சீஷன் தன் போதகனை போலவும், வேலைக்காரன் தன் எஜமானை போல, வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். ஆமா, சீசன் யாரமா இருக்கணும்? போதகனை போல. நம்முடைய போதகர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன போதித்தார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும்
சகாயம் செய்யணும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஞாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் இல்லையா பிணியாளியும் மெய்ப்பனும் என் பெரிய மத்தியஸ்தர் அப்படியே போதகனை போல சீசன் எப்படி ஆகணும்னா போதகனை போல வாசிங்க ஒரு கன்னத்துல உன்னை அடிச்சா மறு கன்னத்தை காட்டுன்னு போதித்தவர் அவரை போல மாறணும்னா நாம் இந்த உலகத்தோட தான் இருக்கணும் ஆனா உலகத்துல ஒரு காரியத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் என்ன காரியம் மாசு கரை மாசுன்னா இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஏன்னா வெளியே போனாலும் மாசு உள்ளே வந்தாலும் மாசு புரட்டாவிலையும் மாசு ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா புரட்டா கடையிலே மாசு குறைக்கிற மாதிரி புரட்டாவே போட்டு விற்கிறாங்க 50 ரூபாயும் ஏன்னா மாசை ஞாபகப்படுத்துறதுக்காக 50 ரூபா ஏன்னா எங்கே போனாலும் மாசு இருக்கணும் அந்த மாசை நாம் வைத்துக்கொள்கிறோம் எனக்கு கண்பான உள்ளே நல்ல கவனிங்க நாம் உலகத்தில் விதவிகளையும் திக்கற்றவர்களையும் விசாரிக்கணும் அதே சமயத்தில் நம்மை காத்து கொள்ள வேண்டும் எதுக்காக காத்து கொள்ளணுமா அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு ஒன்று யாக்கோபு எழுதும் போது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எப்படி டீல் பண்ணணுமோ அந்த ஞானத்தோட டீல் பண்ணணும் சில நேரங்களில் அப்படி ஞானம் இல்லாமல் டீல் பண்ணி தான் நம்முடைய பெயருக்கு பின்னாடி ஒரு களங்கத்தை நமக்கு மட்டும் வர வச்சா பரவாயில்ல நம்முடைய ஆண்டவருக்கு வர வச்சிடக்கூடாது ஏன்னா அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கவே கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விதவைகளை விசாரிக்கும் போது அவங்களுடைய கவலைகளை கேட்கணும் எல்லாம் சொல்லுவாங்க கண்ணீர் விடுவாங்க எல்லாத்தையும் கேட்கணும் ஆனால் யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் You must be careful as much as possible. நீ என்ன செய்யணும் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் குற்றமில்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும் உலகத்திலே நாம் என்ன பண்ணக்கூடாது கரைப்படாமல் தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி குற்றமில்லாத சுத்தமான பக்தி ஏன்னா நீ பக்தி பக்தி பக்தின்னு சொல்லி பக்தி கடைசியில் வேஷமாக மாறிடக்கூடாது ஏன்னா பக்தியில் பசுத்தோல் போர்த்திய புலியா அல்ல பயிரை மேய்கிற வேலியா ஒரு பழைய பாட்டு உண்டு இல்லையா உங்களுக்கு வர்றது ஞாபகம் இருக்கும் பசுத்தோல் போர்த்திய புலியா பயிரை மேய்கிற வேலியா நம்மை காத்துக்கொள்ள மறக்கவே கூடாது உலகத்தில் வாழும்போது பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம வரும் யோசேப்புக்கு வந்த மாதிரி பல சூழ்நிலை வரும் யோசேப்புக்கு வந்தது என்ன அவன் பாட்டில் அவன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் சில நேரங்களில் நம்ம அறியாமலே அப்படிப்பட்ட காரியங்கள் வேணும் நம்மை காத்துக்கொள்ளணும் அந்த சுத்தமான பக்தி வேணும் குற்றமில்லாமல் இருக்கணும்னா விசாரிக்கவும் செய்யணும் அதே சமயத்தில் காத்துக்கொள்ள வேணும் ஏன்னா இருத ரெண்டு பக்கமும் மடியில் நெருப்பை கட்டியிருக்கிற மாதிரி நம்ம எப்போ யோசிக்கணும் நமக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கணும் யோசேப்புக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சு எல்லாத்தையும் கொடுத்தாரு என்கிட்ட ஒன்றை தவிர விலக்கி வைக்கலை இப்படி இருக்க இந்த துணிகரமான பாவம் என்கிற உணர்வு இருக்குமானால் நம்மை காத்து கொள்ள முடியும் மறந்துடாதீங்க சீசனை போல சீசன் யாரை போல போதகரை போல வேலைக்காரன் யார மாதிரி இருக்கணும் எஜமானை போல இருக்கணும் ஏன்னா எஜமான் எப்படிப்பட்டவர் குருவை பின்பற்றும் சீடர்களும் குரு மாதிரி போல் இருப்பார் சாராள் நவரோஜி பாடினாங்கல்ல அவர் நாமம் அறிந்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்பார் ஏன்னா அவருடைய பாதை ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியது ஆனால் நல்ல பாதையில் தான் நடத்துவார் நமக்கு முன்னே செல்லுவார் நம்ம வழுவாமல் கரம் பிடித்து கொள்வார் ஆனால் நாம் தனிப்பட்ட சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் சரி நம்மை காத்து கொள்வதுதான் சுத்தமான பக்தி
அவரைப்போல மாறுறது போதுங்க. இன்னைக்கு என்ன சொல்லி பாருங்க, எது எது போதும் முடிவு பண்ணி பாருங்க. முடிவு பண்ணாமல் அவசரப்பட்டு பக்தி பக்தின்னு சொல்லி கடைசியில் பக்திக்கே நம்ம இருக்கிறது நல்லதுதான், ஆனால் எப்படி இருக்கணும், சுத்தமான பக்தி எது, உத்தமமான பக்தி எது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எது பக்தி, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆகையினால அவர் சென்ற பாதையிலே நாமும் செல்ல மறக்கக்கூடாது. அந்த காலத்தில் பாடினாங்கள, என் மீட்பே சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அநேகர் கூப்பிட்டு கேட்குறீங்க, ஆறுதலாக இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா, ஆச்சரியமாக இருக்கியா, பலரும் பலவிதமாக சொல்கிறீங்க. நான் சொல்லுவேன், ஆறுதலாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. உங்களுக்கு பதில் கொடுப்பதும் நிச்சயமாக, வேதத்தை மனதில் வைத்திருப்பதற்கு ஞானத்தை கொடுத்ததும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை இல்லாட்டா ஒன்றுமே கிடையாது. ஆகையினாலே எனக்கு கண்பானுள்ளே நீங்கள் ஆச்சரியப்படுறதோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நிகழ்ச்சி வருவதற்கு அன்னைக்கு கூட ஒருத்தர் ஜான் ஹாமில்டன் என்று தூத்துக்குடியை சேர்ந்த ஒருவர் கூப்பிட்டு விசாரித்தார். என்னையான்னு கேட்டேன், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு நான் என்ன தரலாம் ரெக்கார்டிங்கோடு சேர்த்துனார். நான் சொன்னேன் 4000 ஆகும் அப்படின்னேன். உடனே ஒரு நாள் நிகழ்ச்சியை நான் தாங்குவேன் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் எழுந்திருப்பீர்களானால் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்கு உதவியாயிருக்கும். கட்டாயமாயல்ல, விசனமாயல்ல. இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் எத்தனையோ காரியத்தின் மத்தியிலும் இதை செய்து வர தேவன் உதவி செய்தார். நீங்களும் கர்த்தரால் ஏவப்பட்டால் நீங்கள் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். மறுபடி சொல்கிறேன், கட்டாயம் கிடையாது, விசனமும் கிடையாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதையும் கட்டாயம் வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை எங்களுக்கு சொன்னீர். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொன்னீரே. எங்களுக்கு போதும் என்கிற மனம் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற எங்களுக்கு அந்த போதும் என்கிற எண்ணம் திருப்தி வர கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.